அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 12 வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து அலகு 4, காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இந்த பாடத்தை பொறுத்தவரையும் ஐஎன்சியில் மிக மிக முக்கியமானது. கண்டிப்பாக இந்த பாடத்திலேருந்து ஒரு கேள்வி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு லெசன் தான். அனைத்து போட்டித் தேர்வுகளும் குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2A அண்ட் குரூப் 4 மற்றும் ஃபாரஸ்ட் வாட்சர் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் டாப்பிக்கிலிருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வு மற்றும் கலந்துரையாடல் ஆன பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெய்லி டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்சுடைய ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தினசரி மாதிரி தேர்வு எழுதுவீங்க. அந்த தினசரி மாதிரி தேர்வு எழுதின பிறகு அதற்கான விளக்கங்களோடு வந்து உங்களுக்கு கீ ஆன்சர், 4 ஆப்ஷனுக்கான கீ ஆன்சர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த டெஸ்ட் எழுதி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பண்ணப்படும். ஸோ அது தொடர்ந்து உங்களுடைய மதிப்பெண் உயர்த்துவதற்கு மிக முக்கிய பங்களிப்பாக இருக்கும். அதே போல் ரீசண்டாக அடுத்த இப்போ ப்ரெசண்ட்டாக எந்த எக்ஸாம் நடந்தாலும் அந்த எக்ஸாமில் எந்தெந்த பகுதியிலிருந்து நம்ம நடத்தக்கூடிய டாப்பிக்கில், நம்ம கேட்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் டெய்லி பார்த்துட்ருக்குறேங்க. அதனால் இந்த டெய்லி டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை வந்து உணர்வு பூர்வமாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த தினசரி மாதிரி தேர்வுகள். அதனால் இதில் கலந்துக்கிற விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 500 ரூபாய் என்ற மிக குறைவான கட்டணம் தான். ஏன் 500 ரூபாய்னா, தினசரி கிட்டத்தட்ட மாதத்திற்கு வந்து 22 தேர்வுகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முழு மாதிரி தேர்வு நடத்தப்படுகிறது. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த தினசரி மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பொதுவாக ஐஎன்சி பொறுத்தவரை இந்த மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 1, சம்பரான் இயக்கம். 2, கேதா சத்தியாகிரக இயக்கம். 3, அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தம். 4, ரவுலட் சட்டம். அப்போது நமக்கு இதனுடைய ஆண்டுகள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், எது முதல்ல நடந்தது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சம்பரான் சத்தியாகிரகனாவே எப்போ நடந்ததுன்னா 1917 நடந்துச்சு. கேதானா 1918 நடந்திருக்கும். அகமதாபாத் வேலை நிறுத்தமும் 1918 தான் நடந்தது. ரவுலட் சட்டம் 1919. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு எதுன்னு தெரிஞ்சிருச்சு, சம்பரான் சத்தியாகிரகம். அப்போது 1, சம்பரான் சத்தியாகிரகம். 2, கேதா சத்தியாகிரகமும் அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தமும் ஒரே ஆண்டு தான் இருக்குது. அப்போ இதில் 2 எது முதல்ல நடந்ததுன்னா 3, அகமதாபாத் ஆலை வேலை நிறுத்தம் நடந்தது. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேதா சத்தியாகிரகம் நடந்திருக்கும். லாஸ்ட்டாக ரவுலட் சட்டம் 1919. அப்போ சரியான விடை ஆப்ஷன் C, 1, 3, 2, 4. 2. கேள்வி, தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகனாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ராஜாஜி. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் தான் நடந்திருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 98 பேர் இதில் கலந்துருப்பாங்க. 98 பேர் வந்து கலந்து கொண்டு போயிருப்பாங்க. எங்கள் திருச்சி டு வேதாரண்யம். வேதாரண்யம் எந்த டிஸ்ட்ரிக் இருக்குன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். மொத்தம் 150 மைல் வந்து தொலைவு உள்ளது. இது தஞ்சாவூர்லேருந்து வேதாரண்யம் நோக்கி போன பயணம். கிட்டத்தட்ட 98 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க, எத்தனை பேருடன் போயிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில்ன்ட்டு. 98 பேர். அடுத்து 3, டேஸ் மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை அம்பேத்கர் சமர்ப்பித்தார். ஸோ சாதிகள் என்ற, இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தவர் அம்பேத்கர் தான். எந்த மாநாட்டில்னு பார்த்தீங்கன்னா
1916 நடந்த மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் தான் அம்பேத்கர் சமர்ப்பித்திருப்பார். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 4, காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? காந்தியடிகளின் அரசியல் குருனாவே கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. கேள்வி 5, சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? சைமன் கமிஷன் வந்து காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டதுன்னா, இந்த சைமன் குழுவில் வந்து இந்தியர்கள் யாருமே இடம்பெற்றிருக்க மாட்டாங்க, அதனால் வந்து காங்கிரஸ் வந்து சைமன் கமிஷனை புறக்கணித்தாங்க. சைமன் கமிஷனை பொறுத்த வரையும் அமைக்கப்பட்டது 1927 அமைச்சிருப்பாங்க. மும்பை வந்தது 1928 வந்தாங்க. சென்னை வந்தது 1929 வந்திருப்பாங்க. கேள்வி 6, பொறுத்துக ஜாலியன் வாலாபாக், ஜாலியன் வாலாபாக் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நடந்திருக்கும். சௌரி சௌரா நிகழ்வு உத்தரப்பிரதேசில் நடந்தது. தண்டி யாத்திரை குஜராத்தில் நடந்தது. சம்பரான் சத்தியாகிரகம் பீகாரில் நடந்திருக்கும். கேதா சத்தியாகிரகம் குஜராத்தில் நடந்திருக்கும். அப்போ சரியான விடை 4, 3, 5, 2, 1. கேள்வி 7, அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 5 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1, சுதந்திர தொழிலாளர் கட்சியை 1937 தொடங்கினார். சரி. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை 1942 தொடங்கினார். சரி. 1943 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். ஸோ 1943 வந்து பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டாரானா? கிடையாது. 1942 தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அப்போ 3வது தவறாக இருக்குது. 4, மூக் நாயக் வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் என்ற பத்திரிகையை தொடங்கினார். சரி. 5, பகீஷ் கிரித் இட்டாகரணி சபை, அதாவது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பை தொடங்கினார். சரி. அப்போது இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா எது சரி? 1 சரி, 2 சரி, அடுத்து 3 சரி, 4 தப்பாக இருக்கும், 5 சரியாக இருக்கும். அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ. சாரி, சரியானது ஆப்ஷன் பாம்பே. ஏன்னா 3வது இங்கே தவறாக இருக்குது. 42 வந்திருக்குன்னு 1942 தான் நியமிச்சிருப்பாங்க. அப்போது 1 சரி, 2 சரி, 3 தவறு, 1, 2, 4, 5 சரியான விலை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 8, தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவிலேருந்து காந்தி திரும்பி ஆண்டியப்போ 1915 ஜனவரி 9வது தேதி இந்தியா வந்திருப்பார். இந்த ஜனவரி 9 காந்தி வெளிநாட்டிலேருந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த தினத்தை தான் வெளிநாடு வாழ்ந்தியர் தினம்னு நம்ம அனுசரிக்கிறோங்க. அப்போது தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான். 1917 தொடங்கியிருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேதா சத்தியாகிரகம் வந்து குஜராத்தில், இது பார்த்திங்கன்னா 1918. அடுத்து தண்டி யாத்திரைன்னு எடுத்துக்கினா தண்டி யாத்திரை எப்போ தொடங்கியிருப்பார்னா 1930 தொடங்கியிருப்பார். பர்தோலி சத்தியாகிரகன்றது வந்து பார்த்திங்கன்னா 1928 நடந்திருக்கும். இந்த பர்தோலி சத்தியாகிரகத்தை பொறுத்தவரையும் யார் வந்து தலைமை தாங்கியிருப்பார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கியிருப்பார். கேள்வி 9, இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? இந்தியாவின் மூவர்ண கொடி டிசம்பர் 31 1929 ஏற்றப்பட்டது. கேள்வி 10, 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் சுயராஜ்ய கட்சி.
சுயராஜ கட்சி. இதே காதார் கட்சி வந்து லாலா கதார் கட்சி வந்து லாலா அர்தயால் வந்து சான் பிரான்சிஸ்கோவில் தொடங்கியிருப்பார். சுதந்திரா கட்சியை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ராஜாஜி தொடங்கியிருப்பார். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தொடங்கியிருக்கப்பட்டது 1925 தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு உலக அளவில் தொடங்கியிருந்தால் 1920 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 11வது கேள்வி, இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நாமசூத்ரா இயக்கம், நாமசூத்ரா இயக்கம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நாமசூத்ரா இயக்கத்தை பொறுத்தவரையும் கிழக்கிந்தியா வங்காளத்தில் இருந்திருக்கும். நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா வங்காளம். அடுத்து ஆதி தர்ம இயக்கம், ஆதி தர்ம இயக்கம்னா வடமேற்கு இந்தியாவில் இருந்தது. சத்யசோதக் இயக்கம், சத்யசோதக் இயக்கம் வந்து ஜோதிபா புலியோது, இது மேற்கு இந்தியாவில் இருந்தது. திராவிட இயக்கம் நமக்கு நல்லாவே தெரியும், தென்னிந்தியா. அப்போ சரியான விடை 3, 1, 4, 2, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கேள்வி 12, பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? 4 ஆப்ஷன் எது வந்து சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. 1 ஏ ஆப்ஷன், பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினல் டயர். பி ஆப்ஷன், தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர். சி ஆப்ஷன், சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார். டி ஆப்ஷன், சத்தியகிரக சபை ரவுலர் சட்டத்தை எதிர்த்து தொடங்கியிருப்பாங்க. அப்போ இதில் எது பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் பொருந்தலை. ஏன்னா பஞ்சாப் துணை ஆளுநர் என்றது ரெஜினல் டயர் கிடையாது, பஞ்சாபின் துணை ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர் இருந்திருப்பார். இவர் வந்து ரெஜினல் டயர் வந்து ஜென்ரலாக இருந்திருப்பார், ஆனால் பஞ்சாப் துணை ஆளுநர் மைக்கேல் ஓ டயர் தான் வந்திருக்கணும். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் ஏ. அதே தலித் பகுஜன் இயக்கத்தை தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர், சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார், ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் சத்தியகிரக சபையை தொடங்கியிருப்பார். அப்போது மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது, ஏ ஆப்ஷன் தான் சரியாக பொருந்தவில்லை. 13வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படுத்துக. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 4 முதல்ல படிப்போம். அமிர்தரசில் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வந்தது. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பல்வேறு நிலைகளில் சரியாக வரிசனும். அப்போது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் வரும். ஸோ நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுதான் வந்து இதை எடுத்து தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் தொடங்குறாங்க. அடுத்து ரெண்டாவது எதுனா, அமிர்தரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து 3, கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. அது 3 வரும். 4, சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக்கொள்ள வழிவகுத்தது. அப்போது ரீஅரேஞ்ச் படுத்துறதில் குறிப்பாக கால வரிசைப்படுத்துறதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 1, 4, 3. 14வது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1, கேதா சத்தியாகிரகம். கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு நமக்கு நல்லாவே தெரியும், 1918. சம்பரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு 1917. பிராமணர்லாதர் இயக்கம் 1916 தொடங்கப்பட்டது தென்னிந்தியாவில். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930. அப்போது சரியான காலவரிசையில் ஃபஸ்ட் எது வரும், 3, பிராமணர்லாதர் இயக்கம் 3. ரெண்டாவது எது வரும், சம்பரான் சத்தியாகிரகம். அடுத்து 2, அடுத்து கேதா சத்தியாகிரகம் 1, அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 4. அப்போ சரியான விடை 3, 2, 1, 4. எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது, 3, 2, 1, 4. 15வது கேள்வி, பின்வருவனற்றுள் எது எவை சரியானவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர். சைமன் குழுவினை முஸ்லீம் லீக் வரவேற்றது. 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். இதில் எது எவை சரியானவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே சரியானவை அல்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். ஏன்னா முஸ்லீம் லீக் வந்து சைமன் குழுவை வரவேற்றிருக்காது, எதிர்த்திருக்கோ. அப்போது
சரியானவை அல்லாதது எதுன்னா ஆப்ஷன் 3, டி ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்போ காந்தியடிகள் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார், சரி. வல்லபாய் பட்டேல் ஒரு வழக்கறிஞர், சரி. இரண்டாவது ஒற்றுமை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். இங்கே முஸ்லீம் லீக் வரவேற்றதா சைமன் குழுவனா? வரவேற்றிருக்காது, வரவேற்க மாட்டாங்க, எதிர்ப்பாங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் டி மட்டும் தவறு. 16 காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட தான், காந்தியடிகளின் தண்டி யாத்திரை. அப்போது தண்டி யாத்திரை எப்போ போய் ரீச் ஆனார் தண்டி கடற்கரைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6, 1930. அப்போது காந்தியடிகளின் தண்டி யாத்திரையினாவை எப்போ தொடங்கியிருப்போம்னா, தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 12 1930 தொடங்கி ஏப்ரல் 6 ரீச் ஆகியிருப்பார் தண்டி கடற்கரையை. ஸோ ஏப்ரல் 6, 1930 ரீச் ஆகிருக்காரு. இங்கே தண்டி கடற்கரை தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஏப்ரல் 6, 1930 மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே போவாங்கன்னா, சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி கடற்கரை போவாங்க. இந்த தண்டி கடற்கரை மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னால் 375 கிலோமீட்டர் நீளமுடையது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 78 தொண்டர்கள் வந்து இதில் பயணிப்பாங்க. 25வது நாளில் 1930 ஏப்ரல் 6 ரீச் ஆகாங்க. அப்போ தண்டி யாத்திரைனாவே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மார்ச் 12, 1930 பயணத்தை தொடங்குகிறாங்க. சபர்மதி ஆசிரமத்தில் தொடங்கி குஜராத்தில் இருக்கிற தண்டி கடற்கரை ரீச் ஆகிறாங்க. மொத்தம் 375 கிலோமீட்டர் தொலைவுடையது. 78 நபர்கள் வருவாங்க. 25வது நாளில் போயிட்டு ரீச் ஆகுவாங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட் தாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, எங்கு இருந்தபோது இனவாத அடிப்படையில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக சத்தியம், உண்மை, அகிம்சை, வன்முறையற்ற தன்மை ஆகியவற்றின் அடிப்படையிலான சத்தியாகிரக போராட்டத்தை படிப்படியாக காந்தி உருவாக்கினார்? எங்கிருந்தபோது? தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது. 18வது கேள்வி, டேஸ் போராட்டத்தில் 35% ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு காந்தியடிகள் அறிவுரை வழங்கினார். எந்த போராட்டத்தில் 35% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட சொல்லியிருப்பார்னா, அகமதாபாத் ஆலை போராட்டம் 1918. ஸோ இந்த போராட்டத்தெல்லாம் 35% ஊதிய உயர்வு வேணும்னு சொல்லிட்டு தொழிலாளர்கிட்ட வேண்டுகோள் எடுத்து அதன் அடிப்படையில் வந்து போராட்டம் நடந்திருக்கும், அகமதாபாத் ஆலை போராட்டம். அடுத்து, இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ணன் கோகலே நிறுவிய ஆண்டு. இந்திய பணியாளர் சங்கம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய பணியாளர் சங்கம் ஸோ 1905 கோபாலகிருஷ்ணன் கோகலால் தொடங்கப்பட்டது. 20வது கேள்வி, பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சம்பரான் சத்தியகிரகம், கேதா சத்தியகிரகம், அகமதாபாத் ஆலை போராட்டம், பர்தோலி சத்தியகிரகம், இதில் நாலுமே போராட்டங்கள் தான். இதில் எது பொருந்தலை, ஏன் இங்கே பொருந்தாததுன்னா, 3 போராட்டம், சம்பரான் சத்தியகிரகம், கேதா சத்தியகிரகம், அகமதாபாத் ஆலை போராட்டம், 3த்துக்கும் காந்தி தலைமையேற்றிருப்பார் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த பிறகு. ஸ்பர்தோலி சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா 1928 நடந்திருக்கும். இதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமையேற்றிருப்பாங்க. சம்பரான் சத்தியாகிரகம் 1917, கேதா 1918, அகமதாபாத் ஆலை போராட்டம் 1918. முதல் 3 போராட்டங்கள், 1, 2 சம்பரான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும், 2 அகமதாபாத், 3 கேதா நடந்திருக்கும். இந்த 3 போராட்டத்துக்கு காந்தி தலைமையேற்றிருப்பார். ஆனால் பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையேற்றிருப்பார். அப்போ பொருந்தாவது ஆப்ஷன் டி. 21வது கேள்வி, இந்திய பணியாளர் சங்கத்திற்கு இருந்த கிளைகளில் தவறானது எது? இந்திய பணியாளர் சங்கத்திற்கு இருந்த கிளைகளில் தவறானது எதுனா, ஆப்ஷன் சி, கொல்கத்தாவில் கிளைகள் இருந்திருக்காது. அதே புனே, சென்னை, மும்பை, அடுத்து அலகாபாத், நாக்பூர் ஆகிய இடங்களில் வந்து இந்திய பணியாளர் சங்கத்திற்கு கிளைகள் இருந்திருக்கு, கல்கத்தாவில் கிளைகள் கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி தவறானது. 22வது கேள்வி, மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பற்றி எங்கு நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு அமர்வில் விவாதிக்கப்பட்டது?
மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் பற்றி எங்கு நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு அமர்வில் விவாதிக்கப்பட்டதுன்னா 1918 பம்பாயில் நடந்த சிறப்பு அமர்வில் தான் விவாதிக்கப்பட்டது. 23வது கேள்வி, ஜோதிராவ் பூலே குலாம்கிரி என்ற தலைப்பில் நூலை வெளியிட்ட ஆண்டு எப்பொழுது? இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. குலாம்கிரி என்ற நூலை எழுதந்து யார்? ஜோதிராவ் பூலே. எப்போ வெளியிட்டார்னா 1872. அடுத்த கேள்வி, தலித் பகுஜன் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டாங்க, அம்பேத்கர் தான் தொடங்கியிருப்பார். 25வது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய கூற்றுகளில் சரியானது இது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இது பஞ்சாப் படுகொலைன்னு கூட இதை அழைக்கிறாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை அல்லது பஞ்சாப் படுகொலை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை பொறுத்தவரையும் 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் நடைபெற்றது. ஒன்று சரி. 2, மக்களை குறிவைத்து எந்திர துப்பாக்கிகளில் குண்டுகள் தீர்வரை சுடுமாறு ஜெனரல் ரெஜினல் டயர் உத்தரவிட்டார். 2வது குற்றம் சரி. அரசு தகவல்களின்படி இந்த படுகொலையில் 379 பேர் உயிரிழந்தனர். சரி. ஸோ கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா படி பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் 379 பேர் இறந்துருக்காங்க. சரி. 4, ஜாலியன் வாலாபாக் படுகொலைகளுக்கு பழித்தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 1940 மார்ச் 30 லண்டனின் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்தார். சரி. அப்போது அனைத்துமே சரிங்க. 25வது கேள்விக்கு. 26வது கேள்வி, எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? எங்கு நடந்த சிறப்பு அமர்வுனா 1920 கல்கத்தாவில் நடந்த சிறப்பு அமர்வு. அது ஆண்டுதோறும் நடந்தது. 1920 நாக்பூர் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கும். அந்த நாக்பூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு முதல் தமிழரான விஜய் ராகவாச்சாரி ஐஎன்சி தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இது ஒரு சிறப்பு அமர்வு, அதாவது ஒத்துழையாமைக்கு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 27வது கேள்வி, பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோட்டு காட்டியது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியசோதக் சமாஜ். சத்தியசோதக் சமாஜ்னாவே 1875 தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஜோதிராவ் பூலேவால் தொடங்கப்பட்டது. இதே பிராமணவாத இயக்கம் தொடங்கப்பட்டது 1916 தொடங்கியிருப்பாங்க. தலித் பகுஜன் இயக்கம் வந்து அண்ணல் அம்பேத்கர் தொடங்கியிருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் வந்து 1867 தொடங்கப்பட்டது. இது பிரார்த்தனை சமாஜத்தை தொடங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங் தொடங்கியிருப்பாங்க. இங்கே பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியது சத்யசோதக் சமாஜ். 1875 தொடங்குனது யாருன்னா ஜோதிராவ் பூலே. 28வது கேள்வி, கிளாபத் மாநாட்டில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை எந்த நாள் தொடங்க முடிவு செய்யப்பட்டது? கிளாபத் மாநாட்டில் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை எந்த நாள் தொடங்க முடிவு செய்யப்பட்டதுன்னா 1920 ஆகஸ்ட் 31 தொடங்க முடிவு செய்யப்பட்டது. 29வது கேள்வி, இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டுக்குள் சுயராஜ்யத்தை பெற்றுத்தருவதாக கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. 30வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன், சி ராஜாஜி, எஸ் சத்யமூர்த்தி, தந்தை ஈ வேரா பெரியார் ஆகிய தலைவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பட்டது. சரி. அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோலியில் வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கப் போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவித்தார். சரி. சி ஆப்ஷன், கரையோர ஆந்திராவின் ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி செய்தனர். சரி. டி ஆப்ஷன், ஸோ முதல் 3 ஆப்ஷன் சரின்னு தெரிஞ்சிட்ட பிறகு அப்போ தவறானது டி தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் மோதிலால் நேரும் சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோர்
இடதுசாரி சித்தாந்தங்களையும் பரப்புவதற்கு தங்கள் பங்களிப்பை நல்கினார்களா? இடதுசாரி சித்தாந்தத்தை பரப்புவதில் யார் முன்னோடியாக இருந்திருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவங்க அப்பா மோதிலால் நேரு வரமாட்டாங்க. ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இடதுசாரி சித்தாந்தங்களை பரப்புவதற்கு தங்கள் பங்களிப்பை நல்கியிருப்பாங்க. ஆனால் மோதிலால் நேரு தவறப்பட்டுள்ளது. அப்து தவறானது ஆப்ஷன் டெல்லி. 31வது கேள்வி, சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு எப்பொழுது? சௌரி சௌரா நிகழ்ச்சினாவே நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. எப்போ நடந்ததுன்னா 1922 பிப்ரவரி 5ஆம் தேதி சௌரி சௌரா நிகழ்ச்சி நடந்தது. பிப்ரவரி 5 1922 நடந்தது. 22 காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கட்டி எரிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்ற என்ற இடத்துல நடந்திருக்கக்கூடியது. 32வது கேள்வி, ராம்பிரசாத் பிஸ்மில், அஷ்பக்குல்லா ஆகிய இருவருக்கும் மரண தண்டனையும் வேறு 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் டேஸ் வழக்கில் வழங்கப்பட்டன. எந்த வழக்கில் வழங்கியிருப்பாங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி, காகோரி சதி திட்ட வழக்கு. காகோரி சதி திட்ட வழக்கு எப்போனா 1925 நடந்திருக்கும். அந்த வழக்குனா என்னில் ரயிலில் கொள்ளையடிச்சிருப்பாங்க, அதுதான் வந்து காகோரி சதி திட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க. 1925 August 9ஆம் தேதி நடைபெற்ற இது. இந்த வழக்கில் வந்து யார் யாருக்கு வந்து தண்டனை செஞ்சாங்கன்னா ராம்பிரசாத் பிஸ்மிலும் அஷ்பக்குல்லா ஆகிய ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா மரண தண்டனையும் வேறு 17 பேருக்கு நீண்டகால சிறை தண்டனையும் வழங்கப்பட்டன. மத்திய சட்டப்பேரவை மீது வெடிகுண்டு வீசினது பார்த்திங்கன்னா பகத்சிங் பி கே தத்து வீசியிருப்பாங்க. எப்போனா 1929 April 8ஆம் தேதி. அதே மீரட் சதி திட்ட வழக்குனா 1929 நடந்திருக்கும். மைக்கேல் ஓ டயர் வழக்கு 1940 March 30ஆம் தேதி கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகே, 33வது கேள்வி, 1929 லாகூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர், மிக மிக ஒரு முக்கியமான மாநாடு ஐஎன்சி ரிலேட்டடாக சொல்லணும். அப்போ லாகூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார்னா ஜவஹர்லால் நேரு. 34வது கேள்வி, பொறுத்துக மத்திய சட்டப்பேரவை வெடிகுண்டு தாக்குதல். மத்திய சட்டப்பேரவை வெடிகுண்டு தாக்குதல்னாவே எப்போ நடந்ததுன்னா 8 April 1929 பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வந்து வீசியிருப்பாங்க. 2 மீரட் சதி வழக்கு. மீரட் சதி வழக்கு எப்போ நடந்ததுன்னா 1929 மீரட் சதி வழக்கு 1929 தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை பார்த்திங்கன்னா 1930 April 6 தண்டி யாத்திரை. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்ததுன்னா தொடங்கியிருப்பாங்கன்னா 1930 April 13 தொடங்கியிருப்பாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 April 13 தொடங்கப்பட்டது. அப்போ சரியான விடை 1, 3, 2, 4 சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 1, 3, 2, 4 சரி. 35வது கேள்வி, சைமன் குழுவை புறக்கணிக்க எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது? சைமன் குழுவை புறக்கணிக்க எந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டதுன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1927 மெட்ராஸ் ஐஎன்சி மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த மெட்ராஸ் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா 27 எம்ஏ அன்சாரி வந்து தலைமை தாங்கியிருப்பார். எம்ஏ அன்சாரி தலைமை தாங்கினார். 1928 கல்கத்தா மாநாட்டுக்கு மோதிலால் நேரு தலைமை தாங்கியிருப்பார். 1929 லாகூருக்கு மாநாட்டுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கினார். 1931 கராச்சி மாநாடு. கராச்சி மாநாடுனா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்கியிருப்பார். 36வது கேள்வி, எந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது? எந்த நாளை வந்து ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. January 26 தான் ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை நாளாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. 37வது கேள்வி, முழுமையான சுதந்திரம் அடைவது என்பது குறிக்கோளாக டேஸ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. முழுமையான சுதந்திரம் அடைவது எந்த மாநாட்டில்? பூர்ண சுயராஜ்யம்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது
1929 லாகூர் ஐஎன்சி மாநாட்டில் தான் முழுமையான சுதந்திரம் அல்லது பூர்ண சுயராஜ்யம் என்பதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. 38வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் சரியானது ஆப்ஷன் டெல்லி. கராச்சி ஐஎன்சி மாநாட்டில் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1931. அப்போ 31 நடந்தது எந்த மாநாடு? கராச்சி ஐஎன்சி மாநாடு. இதுக்கு தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். கராச்சி ஐஎன்சி மாநாடுனாவே அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு. ஒரு மிக முக்கியமான ஒரு மாநாடு தான். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டு இருக்காங்க. 39வது கேள்வி, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என்று அச்சப்பட்டவர் யார்? தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களிலிருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் என்று அச்சப்பட்டவர் மகாத்மா காந்தியடிகள். 40வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசன டிராப்டிங் கமிட்டி வரைவு குழுனா டிராப்டிங் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். 41வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எப்பொழுது? காந்தி இர்வின் ஒப்பந்தம்னாவே நமக்கு நல்லாவே தெரியும், இயர் 1931 நமக்கு தெரியும். இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தனாவே நமக்கு டேட்டோட கேட்டிருக்காங்க. 12th புக்கில் தெளிவாக தந்திருப்பாங்க. 1931 மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. 42வது கேள்வி, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? ராஜாஜி, சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சத்தியமூர்த்தி. இதில் சுயராஜ்ய கட்சியோட தொடர்பு இல்லாதவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ராஜாஜி. சித்ரஞ்சன் தாஸோ மோதிலால் நேரோ சுயராஜ்ய கட்சியை தொடங்கியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் சுயராஜ்யவாதி யாருன்னா சத்தியமூர்த்தி. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சுயராஜ்ய கட்சியை பற்றி பார்த்துக்கோங்க. 43வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று, 1919 இந்திய கவுன்சில் சட்டம் ரௌலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ 1919 தான் இந்திய கவுன்சில் சட்டம் ரௌலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி, காரணம், இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும். ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த கேள்வி, கூற்று 1, கூற்று 2. கூற்று 1, காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். சரி. 2, தாதாபாய் நவரோஜி, ரமேஷ் சந்திர தத், டிஇ வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியிருப்பாங்களா இல்லை வந்து எகைன்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க? எகைன்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பாராட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ 2 தவறு. அப்போ சரியானது 1 மட்டும் சரி. 45வது கேள்வி, பொறுத்துக, லாகூர் காங்கிரஸ் மாநாடு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு எதை முன்னிலைப்படுத்தியிருக்குன்னா பூர்ண சுயராஜ்யம், மூவர்ண கொடி, ராவி நதிக்கரை. நேதாஜி பார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியிருப்பார். யூனியன் ஜாக், பிரிட்டிஷ் கொடி. இப்போ சரியான விடை 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 சரியான விடை ஆப்ஷன் சி சரியானது. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். 46வது கேள்வி, கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? எதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் ரீசண்டாக வந்து 2023 நடந்த தேர்வுலேருந்து கேட்கப்பட்ட சுதேசி இயக்க தொடர்பான ஒரு கேள்வி. அடுத்து 47வது கேள்வி, பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பகத்சிங்கிற்கு எதுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டதுன்னா லாகூர் சதி வழக்கிற்காக. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் 2023 நடந்த டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்திய தேர்வுலேருந்து கேட்டிருக்காங்க. லாகூர் சதி திட்ட வழக்கில் பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க.
எப்பனா லாகூர் சதி வழக்கு 1929. 48வது கேள்வி, மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன? மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம். இதுவும் கேட்கப்பட்டது தான். 45-50 வரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக இந்த டாபிக் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம பார்க்குறோங்க, பார்த்துக்கோங்க. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்வு எது? நேரு பார்த்திங்கன்னா தீவிர அரசியலில் ஈடுபட காரணமாக இருந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி எதுன்னு பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் துயரம்தான் மிக முக்கிய நிகழ்வாக இருந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது நமக்கு தெரியும், ஏப்ரல் 13 1919. ஸோ இந்த நிகழ்வு தான் ஜவஹர்லால் நேரு தீவிர அரசியல் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சியாக இருக்குது. சௌரி சரா நிகழ்ச்சினாவே 1922 பிப்ரவரி 5 நடந்திருக்கும். சுதேசி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தை பொறுத்தவரையும் 1905 தொடங்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கம்னாவே 1920 நடந்திருக்கும். 50வது கேள்வி, இந்தியாவின் மேக்ன கார்ட்டா என மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எது? இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என்று மிதவாதிகளால் வரவேற்கப்பட்ட ஒன்று எதுனா ரீசன்ட் க்வெஸ்சன் பேப்பர் தான் இது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பிரகடனம் 1917 மிதவாதிகளால் இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்பட்டது. 51வது கேள்வி, மித்ரா சக்தி 2023 பயிற்சி எனப்படும் இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான 9வது கூட்டு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? அப்போ மித்ரா சக்தினாவே இந்தியா இலங்கைக்கு இடையே நடக்கக்கூடிய கூட்டு இராணுவ போர் பயிற்சி தான் இது. எங்கன்னா 9வது கூட்டு இராணுவ போர் பயிற்சி 2023 புனேவில் நடைபெற்றது. 52வது கேள்வி, 2022 ஆண்டிற்கான சாந்தி சுரூப் பட்நாகர் விருதை பெற்றவர் யார்? 2022 சாந்தி சுரூப் பட்நாகர் விருதை பெற்றவர் ரஜினிஷ்குமார், சென்னை ஐஐடி பேராசிரியர். தேசிய ஒருமைப்பாட்டு தினம், தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து நவம்பர் 19. இந்திரா காந்தி பிறந்த நாளாக தான் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கிறீங்க, நேஷனல் இன்டகிரேஷன் டேன்னு சொல்லிட்டு. அடுத்து 54வது கேள்வி, இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் இந்திய செவிலியர் சங்கம் ஆகியவை பெற்ற பரிசு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 இந்திரா காந்தி பரிசை பெற்றிருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கமும் இந்திய செவிலியர் சங்கமும் கொரோனா நோய் தொற்றை வந்து கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்ததற்காகவும் சிறப்பாக செயல்பட்டதுக்காகவும் 2022 இந்திரா காந்தி பரிசை பெற்றுள்ளது. 55வது கேள்வி, மணியாச்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்? இதோ வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். மணியாச்சியில் வந்து வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் 5ஜார்ஜ். 56வது கேள்வி, சுபாஷ் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஸ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் யார்னா விவேகானந்தர். இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் குவஸ்டின் தான். விவேகானந்தரால் ஈர்க்கப்பட்டார். 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஸ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசராயாக பொறுப்பேற்றார். மவுண்ட் பேட்டன் யாருக்கு மாற்றாக பொறுப்பேற்றிருப்பார்னா வேவல் பிரபுக்கு மாற்றாக பொறுப்பேற்றார். 58வது கேள்வி, கீழ்கண்டவாறு 1857 புரட்சியை ஆங்கில வரலாற்றாசிரியர்கள் அழைக்கின்றனர், எவ்வாறு அழைக்கிறாங்க? 1857 புரட்சியை வந்து சிப்பாய் கழகம் என்று அழைக்கிறனர், பெரும்புரட்சியை. 59வது கேள்வி, பொறுத்துக இந்த ரெண்டு கொஸ்டின், 59 60 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 12th புக்கில் இருக்கு அப்படி. ஸோ கிழக்கிந்திய அசோசியேஷன் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1866. சென்னை வாசிகள் சங்கம் எப்போ தொடங்கப்பட்டது 1852. சென்னை மகாஜன சங்கம் 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. இது வந்து அப்படியே வந்து 12th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நாம் ஆல்ரெடி வந்து யூனிட் 1 யூனிட் 2 வந்து பார்த்துருப்பங்க, அதனுடைய ரிலேட்டடானது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாம்பே 4321. இந்த கிழக்கிந்திய அசோசியேஷனை வந்து பார்த்திங்கன்னா
கிழக்கிந்திய அசோசியேஷனை வந்து தொடங்கினது யாருன்னா தாதாபாயினோரை வச்சு இங்கிலாந்தில் தொடங்கியிருப்பாங்க. கிழக்கிந்திய அசோசியேஷன் இந்திய சங்கத்தை தொடங்கியிருப்பாங்க. தாதாபாய் யார்? தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கியிருப்பார். 60வது கேள்வி, சுபாஷ் சந்திரபோஸ் டேஸ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார். சுபாஷ் சந்திரபோஸ் நமக்கு நல்லாவே தெரியும், ஆரிய சமாஜத்துக்கும் அவருக்கு சம்மந்தமில்ல, பிரம்ம சமாஜத்துக்கு சம்மந்தமில்ல, பிரார்த்தனை சமாஜம் சம்மந்தமில்ல. அப்போ எதை வந்து பொது உடைமை கட்சியாக மாற்றிருப்பார்னா சாம்வாதி சங்கம். சாம்வாதி சங்கத்தை தான் பொது உடைமை கட்சியாக மாற்றிருப்பார். ஆரிய சமாஜம் இப்போ தொடங்கப்பட்டது 1875 சுவாமி தயானந்த சரஸ்வதிகளால் தொடங்கப்பட்டது. பிரம்ம சமாஜம் 1828 ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டது. பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டுரங்கால் தொடங்கப்பட்டது. அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் டேஸ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார். இப்போ மூணு ஆப்ஷனுமே நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஏ ஆப்ஷன் தான் சரியானது, சாம்வாதி சங்கம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஐஎன்சி டாபிக் ரிலேட்டடாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ரெகுலராக நடக்கக்கூடிய டெய்லி டெஸ்ட் வித் டிஸ்கஷன் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 8489670372 என்ற என்ன தொடர்புகளும் நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வாக நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்மளுடைய தினசரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.